ஒன்று தேசம் புஷம் ஐந்தாவது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாம் துதிக்கிறோம். இந்த வார்த்தையில் நாங்கள் கனமணுகிறோம் ஆண்டவரே. என்னை கனமணுகிறோம், நானும் கனமணுவேன் எழுதியிருக்கும்படி. பிதாவே, இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள் வெளிப்படுத்தலுக்குள்ளே என்னை வழிநடத்தும்படி இயேசுவின் நாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக நமக்கு நன்றி இயேசுவின் நாமத்திற்கு பிதாவே. ஆவி ஆத்மா சரீரம் என்ற அந்த தலைப்பின் கீழே நாம் பார்த்துக்கொண்டு வருகிறோம். மனிதன், ஒரு ஆவி மனிதன், அவன் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறான். தேவன் ஆவியா இருக்கிறார். இந்த ஆவி மனிதனுக்கு ஒரு ஆத்மா உண்டு. இந்த ஆவியும் ஆத்மாவும் சரீரம் என்கிற கூட்டிற்குள்ளே வாசமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை மனதிலே அல்லது ஆத்மாவிலே ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை ஆவியிலே அல்லது இருதயத்திலே ஏற்றுக்கொள்கிறான். அவ்விதமாக ஆவியிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனிதனுடைய இந்த ஆவி மறுபரப்படைகிறது. செத்துப்போன ஆவியிலே ஜீவன் வருகின்றது. அந்த ஜீவன், அந்த ஜீவனடைந்த அந்த மறுபரப்படைந்த ஆவி என்பதை நாம் நாட்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பழமையாய் போகாத பொக்கிஷம் என்று சொன்னார். எவ்வளவு தூரம் இந்த ஞான பொக்கிஷத்துக்குள்ளே தேவ ஞானம் சேகரித்து வைக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம் வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை இந்த ஞானம் நமக்கு தருகின்றது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஞானம் தீர்க்காயசு ஞானியாய் சாலமோன் அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். தீர்க்காயசு இப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாசிப்போம். நீதிமன்ற புஸ்தகம் 3வது அதிகாரம் 13 வாசிக்கிறேன். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். 16 வாசிக்கிறேன். ஞானத்தின் வலதுகையில் தீர்க்காயசும் அதன் இடதுகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பறிக்கொள்கிற எவனும் பாக்கியவான். எவ்வளவு அருமையா இருக்கு பாரு. மறுபடியும் வாசிக்கிறேன். ஞானத்தின் வலதுகையில் தீர்க்காயசும் அதன் இடதுகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். ஞானம் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றிக் கொள்கிற எவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தீர்க்காய் வாசிக்கலாம். இன்னொரு வசனம் நீதிமன்ற புஸ்தகம் 8வது அதிகாரம் 35-36. ஞானம் சொல்கிறது, என்னை கண்டடைவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவள் யாவரும் மரணத்தை விரும்புகிறோம் என்று ஞானம் சொல்லுகிறது. ஞானம் என்றால் என்ன என்று இந்த காலைவெளியிலே கொஞ்சம் டீட்டெயிலாக, கொஞ்சம் விளக்கமாக நான் சத்திய வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் சுதந்திரத்தோட ஞானம் நல்லது. சூரியனை காண்கிறவர்களுக்கு ஞானத்தினாரே பிரயோஜனம் உண்டு. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு என்னத்தை தரும்? ஜீவனை தரும். ஜீவனை பற்றி பேசிட்டு இருக்கோம் நம்ம வந்து, தீர்க்காயசு ஜீவனை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இதுவே எதின் மேன்மை? அறிவின் மேன்மை. கவன், இந்த காலவெளியிலே ஒரு பாயிண்ட் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேதம் அறிவு என்று சொல்வது நம் கல்லூரியிலே போய் படிக்கின்ற அந்த அறிவை குறித்து வேதம் பேசவில்லை. அறிவு என்ற வேதத்தில் எழுதப்பட்டிருக்க அந்த பதம் அது ஞானத்தை என்ன செய்யறது, குறிக்கிறது. ஞானத்தை பற்றி பேசிட்டே வரும்போது ஞானியாய் சாலமன் சொல்லுதான், இதுவே அறிவின் மென்மை. என்ன அறிவு? வாசிப்போம். நீதிமன்ற புஸ்தகம் 9வது அதிகாரம் 10-11. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. அடுத்த வசனம், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும். எல்லா 4 வசனம் வாசித்து காண்பித்தேன். எல்லா அருமையான ஜீவன் தீர்க்காயசு எழுதப்பட்டிருக்கிறது. கவனி, ஞானம் என்றால் அறிவு என்று அங்கே
ஞானியாய் சாலமோன் பிரசங்கில சொன்னா என்ன அறிவு எழுதப்பட்டிருக்கு பாரு, பத்தாம் வசனம் 9-10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே இல்ல, பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. எல்லாரும் சொல்லுவோம், பரி அறிகிற அறிவே அறிவு. இதுதான் ஞானம் என்று வேதம் சொல்கிறது. இதற்குள்ள தீர்க்காயுசு இருக்கு, செல்வம் இருக்கிறது, வாழ்வு வளமை வெற்றி எல்லாம் இருக்கிறது. அருமையான உள்ளே இது பரிசுத்தரை பற்றி கேள்விப்படுகிறது இல்ல, பரிசுத்தரை அறிகிற அறிவு. காலை வழியில அருமையான உள்ளே ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். தேவனை குறித்து காதினாலே கேள்விப்படுகிறது வேறு, தேவனை அறிந்திருப்பது வேறு. தேவனை குறித்து காதினாலே கேள்விப்படுகிற ஒரு மனிதன் மூளை அறிவிலே அவர் அறிந்திருக்கிறான், ஆனால் ஞானத்தை பெற்ற மனுஷன் தேவனை தனிப்பட்ட ரீதியில் செய்திருக்கிறான், அறிந்திருக்கிறான். இதற்கும் அதற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கு என்று காலைவெளியிலே நான் காண்பிக்கிறேன். இது என்ன அர்த்தம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 4:1, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கற்போதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். என்ன அறிவு தெரியுமாயா? இது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கின்ற ஒரு நெருக்கமான ஒரு அறிவு. பாருங்கள், அவள் ரெண்டு பேருக்கும் எந்த விதமான ஒளிவு மறைவு கிடையாது, எந்த ரகசியங்களும் கிடையாது. அவர்களுக்குள்ளே அருமையான உள்ளே எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் வெளிப்படுத்தலாக இருக்கிறது. அவர்கள் ஒத்துக்கி அறிந்திருக்கிற அறிவு, அது மிக நெருக்கமான ஒரு அறிவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பிரதமர் இருக்கிறார் நரசிம்மராவ், அவரை பற்றி அவரை பற்றி எனக்கு நிறைய தெரியும். இப்ப வெளிநாட்டில் இருக்கிறாரு, ஏன்னா நான் வந்து ஒரு பேப்பர்ல படித்தேன். ஆனா அவரை எனக்கு தெரியாது. அவரை யாருக்கு தெரியும்னா அவர் மனைவிக்கு என்ன செய்யும் தெரியும். அந்த உறவு வேற, அந்த அறிவு வேற, அவரை பற்றி அறிந்திருக்கிறது வேற. ஆனா இயேசுவை அறிவது வேற, தேவனை அறிகின்ற அறிவு வேற. இது கணவன் மனைவிக்குள்ள அருமையான எவ்விதமாய் ஒரு நெருக்கமான உறவினாலே ஒரு அறிவு வருகிறதோ அவ்விதமான அறிவு தான் ஞானம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. கணவனுக்கு மனைவிக்கு அருமையான எந்த விதமான இடை அவர்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது, எந்த கேப்பும் கிடையாது, இடைவெளி கிடையாது, நெருக்கமான ஒரு உறவு. மனைவியுடைய உள்ளத்தில் கணவன் முதலிடத்தை பெற்றிருக்கிறான், மற்ற எல்லா காரியங்களும் அவசியம், ஆனா முதலாவது இடம் புருஷனுக்கு, முதலாவது இடம் மனைவிக்கு. ஆகவே இவர்கள் விதமாக பழகி அதனாலே வருகின்ற ஒரு அறிவு அருமையான இல்லை, அது வித்தியாசம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாய் தேவனையும் இவ்விதமான ஒரு நெருக்கமான உறவிலே அறிந்து கொள்கிற அறிவினாலே வருகிறது தான் ஞானம் என்று சொல்கிறது. இந்த ஞானத்திற்குள்ளே தீர்க்காயுசு வாழ்வு வளமை இருக்கிறது. இதனால் தான் போன வாரத்தை நான் சொன்ன மாதிரி அருமையான முள்ளே பணம் முதலாவது இடத்தை பெறக்கூடாது, அந்தஸ்து முதலாவது இடத்தை பெறக்கூடாது, படிப்பு முதலிடத்தை பெறக்கூடாது, இனஜனத்தாரும் மனுஷர்கள் அருமையான முதலிடத்தை பெறக்கூடாது. இவைகளெல்லாம் முதலிடத்தை பெறுமானால் ஞானம் உள்ள நிச்சயாது வராது. ஞானம் என்பது ஏதோ ஏசுநாதிரி ஏற்றுக்கொண்டாக்கிற மாதிரி அருமையான இது வந்துடுறது இல்லை. பாருங்க, இது நெருக்கமான ஒரு உறவு உறவிலே வருகின்ற ஒன்று. நான் சொல்றேன், ஒரு கணவன் ஒரு மனைவிக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவ கணவனை பற்றி நிறைய பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கா. அதுக்கப்புறம் திருமணம் ஆகும்போது கணவனை கொஞ்சம் அறிந்து கொடுக்குறாள். அதுக்கப்புறம் 3 வருஷம், 2 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் ஆகும்போது கணவன் ஒரு பார்வை பார்த்தா அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லி அம்மாவுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? இது கூட பழகி 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 அவர் ஒரு பார்வை பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம் அம்மாவுக்கு தெரியும். கவனி, இது கல்யாணத்தனைக்கு வராதியா? இது நெருங்கி நெருங்கி பழக பழக வருகின்ற ஒரு அனுபவம். அது அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட நாளிலே அருமையானவர்களே நான் வந்து கர்த்தர் அறிஞ்சிட்டேன் எல்லாம் தெரிஞ்சுட்டு நோ பிரதர், இம்பாசிபிள். இது ஞானம் என்பது அருமையான ஞானத்தில் தெரிந்தவர்கள், கர்த்தரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறவர்கள், கர்த்தரோடு கூட அருமையானவர்களே நெருங்கி உறவாடுகிறவர்கள், வேற எதை காட்டிலும் கர்த்தர் முக்கியம் நினைக்கிறவர்கள், இவர்கள் ஞானிகள் என்று வேதம் சொல்கிறது. இவர்கள் அருமையான இவர்களுக்கும் கர்த்தருக்கும் எந்த ரகசியமும் கிடையாது, எல்லாம் வெளிப்படுத்தல். கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதை இவங்களுக்கு அருமையான கொடுக்கிறார். ஆகவேதான் ஆதி பக்தர்லாம் பார்த்தா நீ என்னைக்கு சாக போறாங்கிற விட்டு கூட கர்த்தர் அடிச்சிடாரு. தெளிவாய் இவர்கள் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லப்படுகிறது. இப்போ ஏழு அனுபவம் நாட்களிலே கர்த்தர் அழைக்கிறார், பிரதர் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, பிரதர் கர்த்தர் எடுத்தாலும் எடுத்துடுவார் பிரதர். நோ பிரதர், ஞானத்தை உள்ள ஏத்துறதுக்கு நேரத்தை செலவழித்து கர்த்தரை நேசித்து மற்ற எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு குவாலிட்டி டைம் கர்த்தருடைய சமூகத்தை செலவழித்தான்
அவருக்கும் உனக்கு ரகசியமே கிடையாது, எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். கவனி கண்ணத்துக்குன்னு சொல்றாரு, அவருடைய ஃபேமிலியில மறிக்க போகிறவர்கள் எல்லாரையும் பற்றி கர்த்தர் அவருக்கு முன்னால முன்னறிவிப்பு கொடுத்துட்டு தான் அவருடைய மரணம் வந்துச்சாம் பாருங்க. சின்ன பிள்ளையுடைய சாவு ஒண்ணு இல்ல, வயசானவர்களுடைய சாவு வரும்போது கூட இந்த மாதிரி மறிக்க போறாங்க சொல்லி எல்லாத்தையும் அவருக்கு குடும்பத்தில அவர் மனைவி அவருடைய இனஜனத்துல எல்லாரை பற்றியும் கர்த்தர் வந்து முன்கூட்டியே தெரிவிச்சுட்டான் வந்து அவருடைய மரணம் சம்பவித்தது அவர் சொல்றாரு. ஆனா அவருடைய தங்கச்சி பற்றி சொல்றாரு, அந்த ஆரம்பிச்சான் இவங்க வந்து ஜபிச்சாங்க கர்த்தர் கேன்சர்ல இருந்து அந்த அம்மாவுக்கு விடுதலை கொடுத்துட்டாராம். 5 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அதே கேன்சர் வியாதியினாலே அந்த அம்மா வந்து கஷ்டப்பட்டாங்க. 5 வருஷம் சுகமா இருந்துட்டு 5 வருஷம் கழிச்சு அதே கேன்சர் வியாதினால கஷ்டப்பட்டாங்களாம். இவருக்கு பெரிய ஒரு வருத்தம், வருத்தம் ஆண்டவரே வந்து என்கிட்ட சொல்லாம எதுவுமே நீ இதுவரைக்கும் செய்தது இல்லை, என் தங்கச்சி கிட்ட என்ன கத்த சொன்னாராம், அவளுக்கு கேன்சர்ல நான் சுகம் கொடுத்துருக்கேன், 5 ஆண்டுகள் காத்திருந்தேன், இந்த அகில உலகத்திற்கு எல்லா மக்களும் உன் டேப்பை கேட்டு இரவும் பகலும் அதை தியானம் பண்றாங்க, உன் தங்கச்சி உன் டேப்புல ஒரு டேப்பு கூட இது வரைக்கும் போட்டு கேட்டதில்லை. 5 ஆண்டுகள் நான் காத்திருந்தேன், 5 ஆண்டுகள்ல உன் டேப்புல ஒரே ஒரு டேப்பை 3/4 மணி நேரம் போட்டு கேட்கறதுக்கு அவளுக்கு நேரம் இல்லை, லௌகியமான கவலை தான், 5 ஆண்டுகள் லௌகியமான கவலை, உள்ள ஞானம் இல்ல, பேங்க் அக்கவுண்ட் நில் பேலன்ஸ்ல இருக்குது, வெளியே ஜீவன் என்ன செய்யல இல்ல, உன் ஆவியை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதற்குள்ள இருந்து ஜீவ ஊற்றி ஒன்று சரீரத்துக்கும் இந்த குடும்பத்திற்கும் மனைவிக்கும் இந்த பிள்ளைக்கும் தொழிலுக்கும் அது கிளம்பி ஓடும், ஒண்ணு இல்லைன்னா வெளியே ஒன்றும் இல்லை. தேவன் எல்லா ஆசீர்வாதங்களும் வெளியே உள்ள ஆசீர்வாதங்களை உள்ள உனக்கு உள்ள வைத்திருக்காரு தெரிந்து கொள்ள ஆவியில் இருக்கிறது ஞான பொக்கிஷம், மறுபடியும் ஆவி இருதயம். ஆகவே தான் பாருங்கள் அந்த அம்மா அவர்ஷம் மறிச்சு போனாங்க, வேற வழி இல்ல வந்து கர்த்தரே வந்து பாருங்கள் அந்த அப்படி சொல்லிட்டாராம் பாருங்க. எனக்கு ஆகவே தேவன் நாளுக்கு நீங்கள் வாசிக்கலாம், வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க காண்பிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 54:5, உன் சிருஷ்டியரே உன் நாயகர் சேனையின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். தேவன் தன்னை பற்றி சொல்லும் போது உன் சிருஷ்டியரே யாரு, நாயகர் சொன்னா ஹஸ்பண்ட் அர்த்தம், உன் வீட்டுக்காரரு, உன் புருஷன், உன்னை மனவாளன் அர்த்தம். இந்த ரீதியில தான் அருமையானே தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு என்று தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம் எரேமியாவின் புத்தகம் 3:14, சீரட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவன் வம்சத்தில் ரெண்டு பேருமாக தெரிந்து உங்களை சியோனுக்கு அழைத்துக் கொண்டு வருகிறேன். மறுபடியும் எழுதப்பட்டிருக்கு, நான் உங்கள் நாயகர், ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட். வாசிக்கலாம் அடுத்தாப்புல எரேமியா 31:32, நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய உடன்படிக்கையில் அருமையான இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள், ஏன்னு சொன்னா அவர் அவர்களுக்கு நாயகரா இருந்தும் அவர்கள் உண்மை என்ன செய்தார்கள், நடந்து கொண்டார்ந்தப்பட்டிருக்கிறது, புருஷனுக்கு அருமையான உண்மை காண்பிக்கல. அதனால்தான் அது ஆவிக்குரிய விசாரம் வேசித்தனம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை அநேக முறை அவர் அவர்களை தேடி வந்தோம் அருமையான அவர்கள் அவரோடு இந்த நெருங்கி பழகி அந்த ஞானத்தை சம்பாதித்துக் கொள்கிற ஒரு இடத்துல இல்லாத அப்படின்னாலே அவள் ஆசீர்வித்து ஆசீர்வாதத்தை இழந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டது. வாசிக்கலாம் யோபின் புத்தகம் 42:5 வாசிக்கிறேன், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். யோபுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளை வந்து யோபு வாதிக்கப்பட்டார், அதுக்கப்புறம் எதையோ பேசினாரு, கர்த்தர் வந்து வார்த்தையினாலே அவரோடு ஈடுபட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் நெருக்கமான உறவு யோபுவுக்கும் கர்த்தருக்கும் அங்கே ஏற்பட்டது. வார்த்தை தேவனாய் இருக்கிறபடினாலே தேவன் வார்த்தையின் மூலமாக அவனோடு கொஞ்சம் நெருக்கமாக ஈடுபட்டான். பாருங்க அந்த உறவின் அடிப்படையிலே
ஒரு உண்மை சொல்றாரு பாருங்க, ஐந்தாம் வசனம், என் காதினால் உண்மை குறித்து என்ன செய்தேன். அப்ப இதுவரைக்கும் யோபுக்கு இருந்த அறிவு தேவனை பற்றி என்ன அறிவு? சும்மா மண்டமுள்ள அறிவு. காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ உண்மை என்ன செய்கிறேன் காண்கிறேன். நான் என் பைபிள் ரெண்டு அந்த வார்த்தையை குறி நல்ல ரெட்டிங்க வச்சு கிரிக்கி வச்சிருக்கிறேன். முதலாவது உண்மை குறித்து, அதுக்கப்புறம் உண்மை. புருஷனை குறித்து கேள்விப்படுறது வேற, புருஷனை அறிகிறது வேற, தேவனை குறித்து கேள்விப்படுறது வேற. தேவனை தனிப்பட்ட ரீதியில் அருமையான உள்ள ஒளிவு மறைவின்றி அருமையால் எந்த ரகசியம் இல்லாதபடி அவரை அறிந்து கொள்றது வேற. யோபின் புஸ்தகம் 1:21 நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா எவ்விடத்துக்கு திரும்புவேன்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னார் பாருங்க யோபு. அப்புறம் 2:10 நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? என் தத்துவம் பாருங்க, கவனிங்க. யோபுவுக்கு தேவனை குறித்து ஒரு அறிவு இருந்தது, அவரை பற்றி ஒரு அறிவு, நெருக்கமான நிலையிலே அறிந்த பிறகு அப்புறம் அவர் என்ன பேசுறார் வாசிங்க, யோபின் புத்தகம் 42:1 வாசிக்கிறேன். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரயத்தனமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவு அறிவு அறிவு, இங்க பாரு நெருக்கமான ஒரு அறிவு. 3 கர்த்தர் தம்மை அவருக்கு வெளிப்படுத்தினார். இதுவரைக்கும் எல்லா ரீதியிலே தேவன் தம்மை நேரடியாக யோபுக்கு வெளிப்படுத்தும் போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு ஞானம் அவருக்கு வந்தது. இதுக்கு முன்னால் அவரை பற்றி அறிந்திருந்தார், தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாரு. இப்ப அவரை அறிந்த மாத்திரத்திலே அவர் சொல்றார், நான் தூளிலும் சாம்பலும் என்ன செய்கிறேன், மனஸ்தாபப்படுறேன். ஆண்டவர் என் மனைவியிட்ட வைராக்கியத்தில் பேசுனையா, நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோன்னு பிரசங்கமே, அதுக்காக இப்பொழுது தூளிலும் சாம்பலும் நினைச்சுறேன், மனஸ்தாபப்படுறேன். தேவன் அறிந்து அறிகிற அறிவு தேவனுடைய பிள்ளைகளே, அது ஜீவனுக்கு ஏதுவாக எப்போதும் இருக்குன்னு தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க 3:42 அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யாரை பற்றி பேசுறாரு? யோபு யாரை பற்றி பேசுறாரு? நீங்க யோபின் புத்தகத்தை வாங்கினா ஒரு 22 பிரசங்கம் பண்ணிட்டார் பாருங்க, அவ்வளவு பிரசங்கம் பண்ணிட்டு கடைசியில் அறிவில்லாம பேசின இவன் யார்? தேவனை அறிகிற அறிவுக்கு இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருந்த மனுஷன் பாக்கியவான். இது கணவன் மறைவு உறவு போல, எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருந்து கர்த்தரோடு நெருங்கி பழகும் பொழுது கிடைக்கிற வெளிப்படுத்தல் அது வேற. ஐயா என் நாயகர், அவருடைய நாயகன் உலகத்திற்கு எதை காட்டிலும் விலையேற பெற்றவன் அவன். அவனை குறைச்சி நினைச்சியாத பேசாத, இஸ் பெர்ஃபெக்ட். அருமையான இது எப்படி வருதுன்னு சொன்னா நெருங்கிய உறவினாலே வருது என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே யோபு அருமையான மூளை அறிவில் ஏதோ ஒன்று கர்த்தர் போய் தெரிஞ்சிருந்தாரு. கடைசி சொல்றாரு, அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிறவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாதையும் என் புத்திக்கு எட்டாதையும் நான் அறியாதே என்ன செய்தேன், அளப்பினேன்னு சொல்றாரு பாருங்க. நீர் எனக்கு உத்தரவு சொல்லும், என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உண்மை என்ன செய்யறது காண்கிறது. இந்த 2 தான் மிக மிக முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உண்மை குறித்து உண்மை, உண்மை குறித்து கேள்விப்படுறது வேற, உண்மை அறிந்து கொள்றது வேற. நெருக்கத்தினாலே வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிப்போம் கலாத்தியன் நிருபம் புதிய பாட்டு வரும், கலாத்திய 4:9 8 வாசிக்கிறேன். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த காலத்தில் இருந்த போது சுபாவத்தின்படி தேவர் அல்லாதவர்கள் கடலாய் இருந்தீர்கள். ஆதாம் தன் மனைவியாய் ஏவாளை அறிந்தான் பாருங்க, அந்த
அதே பகுத்து கருத்தினால் உபயோகப்பட்டிருக்க. நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புவது எப்படி? தேவனை அறிந்திருக்க அல்லது அவரால் அறியப்பட்டிருக்க. கவனி கருமையான, தேவனுக்கு நமக்குள்ள உறவு, நாம் அவரை அறிந்திருக்கிறோம், அவர் நம்மை அறிந்திருக்கிறார். இது எப்படி வருதுன்னா, காதில் ஏதோ கேள்விப்படுறதுனால அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிறந்த கேட்டுட்டு வாரம்பூராவும் லௌகியமான கவலைகளால் மனதை நிரப்புறதுனால இது வருது இல்லை. இது தேவன் சமூகத்தில் அருமையான உள்ளே அவரை அறிந்துள்ள வேண்டும் என்ற வாஞ்சியில மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தர் பின்னால் அருமையான போகிற ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில தான் இந்த அறிவு என்ன செய்யறது வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்க. அதனால தான் சாலமோன் சொன்னான், எங்களை இழுத்து கொள்ளும் மது பின்ன என்ன செய்வோம், ஓடி வருவோம். வாசிக்கலாம் ஒன்னது பாட்டு புஷம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. ஒரு விசுவாசிக்கும் தேவனுக்குள்ள உறவை பாருங்க. உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கலும் இன்பமானது, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. ஆகையால் கண்ணீர்கள் உண்மை என்ன செய்கிறார்கள், நேசிக்கிறார்கள். விசுவாசியை பற்றி சொல்லும் போது இங்கே உன்னத பாட்டு ஒன்றாம் அதிகாரத்துல நாலாம் வசனத்துல மூன்றாம் வசனத்து கடைசி போதிலே சாலமன் சொல்றாரு, ஆகையால் கண்ணீர்கள் உண்மை நேசிக்கிறார்கள். நாலாம் வசனம், என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே என்ன செய்வோம், ஓடி வருவோம். அப்புறம் ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தான். காலை வேளையில் எவ்வளவு தூரம் தனிப்பட்ட ரீதியிலே ஜப அறையிலே கர்த்தரோடு பரலோகத்தின் தேவனுக்கும் உங்களுக்கும் பழக்கம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நீங்கள் தேவன் என்ன செய்யிருப்பீர்கள் அறிந்திருக்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, எங்களை இழுத்துக்கொள்ளும், எங்கேயா இழுத்துக்கொள்ளும், ராஜா என்னை தமது அறைகளிலே என்ன செய்தார், அழைத்து கொண்டு வந்தார். தனிப்பட்ட ஜப ஜீவியம், தனிப்பட்ட ரீதியிலே வார்த்தையின் மூலமாய் தேவனோடு பழகின்ற ஒரு ஜீவியம். ஒரு ஆவிக்குரியவனுக்கு மற்ற எல்லாவற்றை காட்டிலும் அது இன்பமாயிருக்குமானால் அவனுக்கு ஞானத்துக்கு குறைவே கிடையாது. இது நெருங்கி பழக 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 ஆட்டோமேட்டிக்கா கணவனை பற்றி மனைவிக்கு தெரியற மாதிரி. அருமையான உள்ளே, இது தனி அறையிலே தேவனோடு உள்ள பழக்கத்தினாலே வருகிறது. இதற்கு எது பெரிய இடையூறா இருக்குன்னு சொன்னா, லவியமான கவலைகள் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியர் ஆட்கொள்ளும் பொழுது இதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. தேவனை குறித்த அறிவிலே இவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துறதுக்கு பிரயாசப்படுறாங்க. தேவரை அறிகின்ற அறிவு இல்ல, ஞானம் உள்ள இல்ல. யோபுடைய வாழ்க்கையில் அருமையான வந்தது போல அருமையான பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ரட்சிக்கப்பட்டா மாத்திரம் போதாது, அருமையான ஆழமான கிறிஸ்தவ ஜீவித்து கத்தனமை அழைக்கிறார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்றேன் விசுவாச வார்த்தை என்ன தெரியுமா, எங்கள் இழுத்துக்கொள்ளும் அது பின்ன என்ன செய்வோம், ஓடி வருவோம். முத்தங்கள்னால் முத்தமிடுவீராக, உங்களுடைய நேசம் திராட்சரத்தை பார்க்கும் அது இனிமையாயிருக்கிறது. இந்த இடம் வரும் பொழுது வலது கையில தீர்க்காயசு, இடது கையில செல்வம், இவைகள் அருமையான உள்ளே ஆட்டோமேட்டிக்கா வருது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே விசுவாச வார்த்தை என்பது மற்ற எல்லா ஆவிக்குரிய ஒரு அனுபவங்களை காட்டிலும் ஆழமான அனுபவம் என்பதை இந்த காலவெளி ஆவியானவன் ஞாபகப்படுத்துகிறார். வாசிக்கிறேன், வாசி முடிச்சிருவோம். என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் கலியுர்ந்து மகிழ்வோம். திராட்சரத்தை பார்க்கும் போது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் என்ன செய்கிறார், உண்மை நேசிக்கிறார்கள். இந்த உறவுக்குள்ளே இருந்து வருகிறதுதான் ஞானம் அல்லது தேவனை அறிகிற அறிவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிப்போம் எபேசியர் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் 30 வாசிக்கிறேன். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இங்க ஆவியானவர் எதை பற்றி பேசுறாரு, கணவன் மனைவி பற்றி பேசும்போது அடுத்த வசத்தை பாரு. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். எந்த ரகசியம் பெரியது, இந்த கணவன் மனைவிக்குள்ள ரகசியம், இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்னு சொல்றாரு. சொல்லும் போது அடுத்த வசனத்தை சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பற்றியும் ஒரு விசுவாசியை பற்றியும் செய்கிறேன் சொல்லுகிறேன். அப்படின்னா கிறிஸ்துவுக்கும் விசுவாசிக்குள்ள உறவு என்ன? அருமையான உள்ளே, ஒரு கணவன் மனைவி போன்ற ஒரு உறவு, பிரிக்க முடியாத நெருங்கின ஒரு உறவு, வேறு யாரும் அறியாத ரீதியிலே அவர் ஒருவரை அறிந்திருக்கிறார்கள்.
ஆகவே ஆவிக்குரிய ஜீவத்திலே ஆழமாய் கர்த்தரோடு நெருங்குகிறவன் யாரும் அறியாத ரீதியிலே அவரை அறிந்திருக்கிறான். ஆனா வெளியே இருக்கிற ஒரு மனுஷன் இவரை பற்றி 100 அருமையான காதல கேட்டிருப்பான், பாருங்க அவ்வளவு தப்பா இருக்கும். அருமையான தேவன்களாகவே நம்முடைய நெருக்கம் அந்த நாட்களில் கர்த்தரோடு அதிகமாக வரும்படி பரிசுத்தாவியான் விரும்புகிறார். எவ்வளவு நெருங்குகிறோமோ அவ்வளவு அவரை அறிவோம். அவரை அறிகின்ற அறிவு ஞானம். அந்த ஞானத்திற்குள்ளே தீர்க்காயசும் செல்வமும் வாழ்வும் வளமையும் வெற்றி மனுச்சிருது இருக்கிறது எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கிறது தெரிந்து விடுங்கள். பாருங்க பாருங்க அருமையான பாருங்க, தேவன் ஒன்றோடு பின்னி வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மையம் அவர் தான். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது மற்றெல்லாம் என்ன செய்யறது சேர்ந்து வருது என்று தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம், வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை பற்றி அறிவீங்க அப்படி போடல. சத்தியத்தை பற்றி அறிவது வேறு, சத்தியத்தை அறிகிறது வேறு. அது என்ன சத்தியம்? யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். சத்தியங்கிறது ஒரு ஆளையா? அது உனக்காக கல்வாரிச்சில ஜீவன் கொடுத்த இயேசு. சத்தியத்தை பற்றி அறிகிறது வேற, சத்தியத்தை அறிகிறது வேறே. அநேக சத்தியத்தை பற்றி அறிவு இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவ பற்றி அறிவு இருக்குது. அது ஞானம் அல்ல, அது தீர்க்காயசியும் வாழ்வும் வெற்றி நம்ம கொண்டு வராதும். சத்தியத்தை அறிந்த அறிவு பாருங்கள், சத்தியத்தை அறிவீர்கள். அந்த சத்தியம் உங்களை தரித்திரத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பயத்திலிருந்து, தோல்வியிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள். இப்ப இந்த சத்தியத்தை குறித்த அறிவு எப்படி வருது பாரு, வாசிக்கலாம். யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் வார்த்தையிலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். முந்தின வசனத்தை அநேகர் கவனிக்கிறது இல்ல. எல்லா இடத்துலயும் பாருங்க போட்டிருக்காங்க, வசனம் போட்டிருக்காங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அதுக்கு முந்தி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு, நீங்களின் வார்த்தையிலே நிலைத்திருந்தால் சத்தியத்தை செய்வீர்கள், அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். வார்த்தையிலே நிலைத்திராவிட்டால் சத்தியத்தை குறித்த ஒரு மூணாவது நபருடைய அபிப்பிராயம் தலையிலே வைத்திருப்பீர்கள். அது அறிவு, மூளை அறிவு, அது உங்களை விடுதலை ஆக்காது. இதுதான் அநேகருடைய பிரச்சனை. எனக்கு பைபிள் இவ்வளவு தெரியுது, எனக்கு பைபிள் இவ்வளவு தெரியுதுங்க, ஏங்க எனக்கு விடுதலை இல்லை? பைபிள் தெரிகிறது அருமையான, சத்தியத்தை பற்றி தெரிகிறது வேற, சத்தியத்தை தெரிகிறது வேறே. சத்தியம் என்பது ஒரு நபர், அவர் இயேசு கிறிஸ்து. அவரை அறிந்து கொள்கிற அறிவு எவ்விதமா வருது தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும், இரவும் பகலும் அவருடைய வார்த்தையிலே தியானமாயிருக்கும் மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலம் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன்னை கண்கு அணியை தந்து இலை துராதிற்கு மரத்தை போல் இருப்பான். செய்கிறதுலாம் என்ன செய்யும் பாருங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துங்க சொன்னாரு, தாவீது அங்க சொன்னதுதான் இயேசு கிறிஸ்துங்க சொன்னாரு. என் வார்த்தையிலே நிலைத்திருந்தால் இயேசுவாயி சத்தியத்தை தனிப்பட்ட ரீதியில் என்ன செய்வீர்கள்? அறிவீர்கள். அந்த அறிவு உங்களை விடுதலை ஆக்கும். கவனியுங்கள், மூளையில் ஏதோ அருமையான ஒரு பிரசங்கத்தை படிச்சு வச்சிருக்கிறது இல்ல. அதனால்தான் அருமையான மிகுந்த கவனமாக, நமக்கு இருக்கிறது மூளை அறிவா அல்லது ஆவியில் இருக்கிற அறிவா? நமக்கு இருக்கிறது ஒரு கேள்வி அறிவா அல்லது இயேசுவோடு உள்ள நெருக்கத்தினாலே வருகிற கணவன் மனைவி போன்ற ஒரு தனிப்பட்ட ஒரு வெளிச்சமா? இந்த அறிவு நமக்கு வருமானால் அருமையான முள்ளே எல்லா ரீதியிலும் விடுதலை கொண்டு வர எழுதப்பட்டிருக்கிறது. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். தேவகுமாரன் எப்படி விடுதலை ஆக்குறான்னு சொன்னா, அவரோடு அவரை அறிந்த அறிவு. அருமையான முள்ளே அதனால தான் அப்போ சொன்னா பவுல் இதை குறித்து சொல்லும் போது, வசிக்கலாம் பிலிப்பியர் நிருபம். இதை இன்னும் இதுல ஒரு பாயிண்ட் மாதிரி சொல்றேன் பாருங்களா, அவரை அறிய வேண்டுமானால் அருமையான தேவன் பிள்ளை இங்க வந்து கர்த்தரே சொல்லிக் கொடுக்கிறாரு பாருங்க. வார்த்தையிலே நிலைத்திருப்பீர்களானால் சத்தியத்தை என்ன செய்வீர்கள்? அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலை ஆக்கும். ஏன்? யோவான் 1:1 சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நீங்கள் தேவனை அதிகமாக அறிந்து கொள்ள விரும்பினால் தேவனுடைய வார்த்தையோடு எவ்வளவு தூரம் நெருங்கி பழகிறீர்களோ அவ்வளவு தூரம் தேவன் என்ன செய்வீர்கள்? அறிந்து கொள்வீர்கள். இதை வச்சுதான் அருமையான இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, ஒரு மனுஷன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறான்னு சொன்னா தேவன் மேலே பிரியமா இருக்கிறான். காரணம், ஆதியிலே வார்த்தை இருந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது.
அவ இரவும் பகலும் கர்த்தரை வார்த்தை அருமையால் நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, பாருங்க, ஒரு கணவன் ஒரு மனைவி நேசிக்கிறார், நேசிக்கும் போது அருமையால் வேற எந்த காரியமும் அவளுக்கு முக்கியமா தெரியல. பாருங்க, அவனுடைய சமூகம் அவருக்கு பிரியமானதை செய்யணும், இதுதான் எப்போதும் அவன் மனதில் இருக்கிறது. விசேஷமா அருமையாலே திருமணம் ஆன நாட்களில் பாத்தீங்கன்னா, இங்கே அருமையானாகவே வேதத்தை வாசிப்பது வேற, வேதத்தோடு வேற, நெருங்கி பழகிறது வேற. வாசிக்கலாம் யோபின் புஸ்தகம், யோபின் புஸ்தகம் 22:21, நீர் அவரோடு என்னது பழகி, யோபுவுக்கு அவன் சிநேகிதன் சொல்லி கொடுக்குறான் பாருங்க, கரெக்டா சொல்லி கொடுத்தான் பாருங்க. ஆனா பாருங்க, இங்க யோபு கரெக்டா வந்து அவன் சிநேகிதன் சொல்லி கொடுத்தான், ஐயா உம பிரச்சனை என்னன்னு, ஏன் இப்படி உழந்துட்டு கிடக்குறீன்னு சொன்னா, தேவனை குறித்து உமக்கு அறிவு இருக்கிறது, தேவனை சரியா என்ன செய்யவில்லை, அறியவில்லை. தேவனை அறியும் பொழுது உங்ககிட்ட இருக்க ஆடு மாடு எல்லாத்தையும் அவர் ரெட்டிப்பா என்ன செய்வார், பெருக்கி தருவார். உன் மனை பிள்ளைகளை ரெட்டிப்பா அவர் பெருக்கி தருவார். அவர் தான் தேவன். அவரை பற்றி உனக்கு சரியா தெரியாததுனால இப்படி போட்டு புலம்பிட்டு கிடக்குறீர். அதனால நீர் என்ன செய்யணும்னா, இப்ப தேவனை அறிந்து கொள்ளணும்னு சொன்னா அவரோடு கூட என்ன செய்யணும், நெருங்கி பழகணும். ஆகவே நாம் நீதிமான்கள் பெர்ஃபெக்ட்ங்க, இவங்க நல்லவங்க நினைக்கிறவங்க கூட தேவனோடு நெருங்கி பழகாத ஆட்களா என்ன செய்யலாம், இருக்கலாம். நந்தா அந்த காலப்பில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர் நல்லவருங்க, இவர் நல்லவங்க. நல்லவரா இருந்தா போதாது, நல்லவங்களா இருக்கிறது சொல்லுங்கள். ஆகவே இங்க யோபுவுக்கு ஆலோசனை சொல்லிருக்காம பாருங்க, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால உமக்கு என்ன உண்டாகும், நன்மை உண்டாகும். எப்படி பழகுறதுன்னு அடுத்த வசனத்துல சொல்றான் பாருங்க, அவர் வாய்ந்து பிறந்த வேத பிரமாணத்தை என்ன செய்யும், ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் என்ன செய்யும், இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். எல்லாம் ஒரே கருத்துல எழுதப்பட்டிருக்கிறது, தேவனோடு வார்த்தையின் மூலமாய் பழக வேண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலோகத்தில் இருக்கும்போது அவற்றை நெருங்கி பழகணும்னு சொன்னா, நான் ஏரோப்ளேன் டிக்கெட் எடுத்துட்டு எர்சிலுக்கு போகணும், ஆனா இன்னைக்கு 50 ரூபாய்க்கு ஒரு புஸ்தகத்தை வாங்கினா போதும், இரவும் பகலும் வானத்தையும் பூமி உருவாக்கின் தேவனோடு பழகக்கூடிய சாத்தியக்குரு சாக்கியத்தை இலவசமாக தேவன் நம்ம தந்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் தேவனோடு நாம் பழக அருமையானவர்களே, நாம் வந்து தவறி விடுவோமானால் தேவன் அதற்கு பொறுப்பு இல்லை, கவனிங்க. ஆனா பிரியமா அருமையானவர்களே, எல்லாவற்றை காட்டணும். அதான் சங்கீதக்காரன் பொன்னையும் வெள்ளியும் சும்மா கல்ல மாதிரி குவிச்சு வச்சிருந்தாங்க. அவன் சொல்லுகிறான், இக்கர்த்தரை வேதத்தில் பிரியமாயிருந்து, பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தரை வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வார்த்தையின் மூலமாய் தேவனோடு அருமையான உள்ளே மணிக்கணக்கில் நாட்கணக்கில் பழகின்ற ஒரு அனுபவம் இவைகள் அருமையான தேவனை அறிகிற ஒரு அறிவை தருகிறது, ஆவியின் கண்களை பிரகாசமாக்குகிறது, பார்க்காத ரீதியிலே தேவனை பார்க்கக்கூடிய ஒரு வெளிச்சம் அங்க வர ஆரம்பிக்கிறது. இங்க பாருங்க யோபு சொன்னா, இதுவரைக்கும் உண்மை பற்றி காதனால கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்ணும் என்ன செய்யறது, காண்கிறது. ஒரு வெளிச்சத்தின் தந்திருக்கிற ஆண்டவரே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நான் வந்து அலப்பிட்டேன் ஐயா, என் மேலதான் தப்பு, கவனியுங்கள். ஆகவே அருமையான தேவனுக்கு போறது இது நெருங்கி பழகிற ஒரு நிலையினாலே வருது. அதனாலதான் அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லும் போது எதுமா சொன்னார், வாசிக்கலாம் பிலிப்பியருக்கு நிருபம் 3:8-7 வாசிக்கிறேன், எனக்கு லாபமாயிருந்தவை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராய கிறிஸ்து இயேசுவை கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று என்ன செய்கிறேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இயேசுவை பற்றி இல்ல, இயேசுவை பற்றி இவர் நிறைய கேள்விப்பட்டிருந்தார், உங்களுக்கு தெரியுமா? அப்போஸ்தலனாய் பவுல் இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தார். அதனால என்ன தீர்மானம் பண்ணார்னா, அந்த இயேசுடைய அடிய போடணும். பாத்தீங்களா, இது இயேசுவை பற்றி அவருடைய மூளை அறிவுல அநேக காரியங்கள் வைத்திருந்ததுனால அருமையானமில்லே, அது சபையை துன்பப்படுத்துகிற ஒரு வேலையில முடிஞ்சு. ஆனா ஒரு நாள் தமஸ்கு பட்டணத்தில் அருமையானமில்லே, கர்த்தர் அவரோடு தம்மை வெளிப்படுத்த ஆரம்பித்தார், முகமுகமாய் கர்த்தரை சந்தித்தார். சந்தித்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, என்னுடைய கர்த்தராய் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக பட்டம் படிக்க பணம் என்னுடைய தவப்பனுடைய கப்பல் என்னுடைய அந்தஸ்து எல்லாம் எனக்கு பார்த்தா குப்ப மாதிரி என்ன தெரியுது. அதெல்லாம் வேண்டாம் சொல்ல, எல்லாம் அவசியம். ஆனால் கர்த்தராய் இயேசு கூட நெருங்கி பழகிற அந்த அன்பு, பாசம், பத்து நேசம், தேவ அன்பு, இதை என்ன பார்க்கும்போது அற்பமா எனக்கு தெரிகிறது. இந்த காலையில எத்தனை வேற விதமா நம்ம சொல்ல முடியும், கவனியுங்கள். ஆழமான கிறிஸ்தவ ஜீவித்து கர்த்தர் அழைக்கிறார், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம்.
இவையெல்லாம் கொசுறு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் அருமையான முறையில் கத்துடைய வலதுகரத்திலும் இடதுகரத்திலும் எல்லாம் அவர் உள்ள வந்தார்னா ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் தானே நினைச்சுகிறது வருகிறது. சத்திய தெரிந்து கொள்ளுங்கள் பாருங்கள். இவைகளுக்காக அருமையால இரவும் பகலும் ஓடி தியானிச்சு போறது இல்லை பாருங்க. ஆகவே இந்த கத்தரா இயேசுவை இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகள் எல்லாவற்றின் நஷ்டம் குப்பையும் எண்ணிக்கொண்டிருக்க வாசிக்கலாம். பிலிப்பியர் மூணாம் அதிகாரம் 10 வாசிக்கிறேன். இப்படி நான் அவரையும் பாத்தீங்களா, அவர் அவரை பற்றி இல்ல. பவுல் ரொம்ப படிச்ச மனுஷன், அறிவு சொன்னா எக்கச்சக்கமான அறிவு அவருக்கு இருந்துச்சு. அதை பற்றி அவர் பேசல. இந்த காலவெளியில நானும் அதை குறித்து பேசவில்லை. தேவனை பற்றி பற்றி ஏராளம் அறிவு உங்களுக்கு இருக்கலாம், ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு நிறைய அவரை பற்றி அறிவு இருக்கலாம், யூஸ்லெஸ், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவரை எவ்வளவு அறிந்திருக்கிறோம் அது வாழ்வும் வளமையும் ஆரோக்கியத்தையும் அது வெற்றியும் பரிசுத்தையும் எல்லா ஆசீர்வாதங்களும் பூலோகத்தில் நமக்கு தரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவரை அறிகிற அறிவு பாருங்க. மறுபடியும் சொல்றாரு பாருங்க, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோர்ந்து உயிரோடு இருந்திருப்புக்கு தகுதியாக முடிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக என்ன செய்கிறேன் எண்ணுகிறேன். மற்ற காரியங்கள் எல்லாம் எனக்கு இப்ப இரண்டாவது மூன்றாவது நாலாவது முக்கியம் கிடையாது, அவரை அறிய வேண்டும். ஆகவே இப்ப வாசிக்கிறேன் 13 சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டே நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவளை மறந்து முன்னானவளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். இந்த காலை வழியில் அருமையானவர்களே, கர்த்தர் அப்போஸ்தலனாய் பவுல எந்த பந்தய பொருளுக்காக அழைத்தார் தெரியுமா? அவருடைய பெயர் இயேசு. நல்லா தெரிஞ்சுக்க, இயேசுங்கிற பந்தய பொருள் அவரை அறிய வேண்டும், அவரை அறிய வேண்டும், இன்னும் நெருங்கி பழகணும் அவர்கிட்ட. அவருடைய தெய்வீகமான அன்பு, அவருடைய சாயல், அவருடைய சுபாவம், இதை அறிய வேண்டும். இந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன், பின்னானவர்களை மறக்கிறேன். என்னுடைய தோல்வியில் இருக்கலாம், அல்லது என்னுடைய வெற்றிகளாக இருக்கலாம், மற்ற வேறு லௌகியமான கவலைகளாக இருக்கலாம், எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு இயேசுவை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் சொல்றாரு பாருங்க. இப்ப இன்னொரு வசனம் வாசம் காமிக்கிறேன், 15. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும். தேறினவர்கள் சொன்னா வளர்ந்தவங்க அர்த்தம். அப்படியானால் வளர்ந்தவர்கள் எந்த சிந்தையா இருப்பார்கள்? அவர் லவீகமான சிந்தையா இருக்க மாட்டாங்க. இரவும் பகலும் அருமையான அவருடைய கவலை பணமும் அருமையான தொழிலும் அருமையான உள்ளே லவீகமான காரியங்கள் இல்ல. நமக்காக கல்வாரிச்சில் வரையப்பட்ட நாயகராகிய கிறிஸ்து, அவரை அறிந்து கொள்ள வேணும். இது பாருங்க, தேவன் நல்லவரையா பாருங்கள். ஆனா இவெல்லாம் ஆழமாய் வரும்போதுதான் இவள் வருகிற என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பாருங்க. தேவ சத்தம் கேட்கலன்னு சொன்னா நம்ம மனதில் எரிய யோசிச்சுக்கிட்டு அதை நடக்கிறோம் பாருங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மாம்ச சிந்தை மரணம். ஆவின் சிந்தையோ, ஆவிக்குள்ளே இருந்து வருது தேவ சத்தம், உள்ளே இருந்து வருகிற தேவ ஞானம், உள்ளே இருந்து வருது நடத்துதல். இது எப்படி வருகிறது? இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி பழகிறது நானே வருகிற ஒரு சத்தம் பாருங்க. கணவனுடைய கண் பார்வை பார்த்த பார்த்து மனைவி கண்டுபிடிச்சுக்கிறார், இவர் இப்படித்தான் யோசிக்கிறார் அப்படின்னு. அந்த மாதிரி அருமையான நெருங்கி காத்துட்டு பழகும் போது தேவ சத்தம் அருமையான கேட்க ஆரம்பிக்கிறது. தேவன் பிள்ளை ஆழமான அனுபவங்கள், அந்த பாதையிலே ஜீவன் இருக்கிறது, அதிலே மரணம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அதிலே மரணம் இல்லை. பாருங்க இவ்வளவு நெருங்கி பழகுனால அப்போஸ்தலனாய் பவுல் பேசுறார் பாருங்க, வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:21 வாசிக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஜீவனை பற்றி பேசிட்டு இருக்கோம், எப்படி பேசுறாரு பாருங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். வயசான காலத்தில் 70 வயசுக்கு அந்த பக்கம் ஏராளமான ஊழியங்களை செய்து விட்டு அருமையான ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்திட்டு ஏராளம் சபைகளை ஸ்தாபிச்சுட்டு ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இங்க பாரு தீர்க்காயுசை பற்றி அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. ஆயிலும் சரீரத்திலே நான் உயிரோடு இருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். அடுத்தாப்புல சொல்றாரு வந்து, நான் இப்ப சாவலாமா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு சாவலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சொல்றாரு பாருங்க. பாஸ்டர் நாளை நடப்பு நமக்கு தெரியாது பாஸ்டர். நோ சிஸ்டர், ஏன் தெரியலன்னா நெருங்கி பழகம் என்ன செய்யல இல்ல. இங்கதான் விவரம். இந்த கவனிங்களை கொஞ்சம் ஆழமா நம்ம பேசிட்டு இருக்கோம்.
இந்த மூளை அறிவில் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. மூளை அறிவில் கர்த்தரை பெற்றி கேள்விப்பட்டவங்க, பிரதர் பிரதர் வி டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன் டுமாரோ பிரதர் சொல்லுவாங்க. ஐயா நெருங்கி பழகலைன்னு அர்த்தம், நீ நல்லா தெரிஞ்சுக்க, வேற ஒண்ணும் இல்லை. நெருங்கி பழகின மனுஷனுக்கு பேசுறாரு பாருங்க, உயிரோடு இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம், செத்து போயிட்டேன்னு சொன்னா எனக்கு அது நல்லா இருக்கும், நான் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறதுக்கு போயிருவேன். ஆனா உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்குது, என் பிள்ளைகள் பாவம், கொஞ்சம் கொஞ்ச நாள் கொஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யலான்னு நான் இங்க இருக்கலாம்னு சொல்லி நான் தீர்மானம் பண்றேன். இந்த ரெண்டு நாளும் நான் நெருக்கப்படுகிறேன், இதுல எதை சூஸ் பண்றது தெரிந்து கொள்றதுன்னு எனக்கு என்ன செய்யல தெரியல. அப்படின்னா சாவலாமா உயிரோடு இருக்கலாமாங்கிறத இந்த சாய்ஸ் கர்த்தர் யாரு கொடுத்திருக்கிறா? ஞானிகளுக்கு, கர்த்தரோடு நெருங்கி பழகிறவர்களுக்கு, கணவன் மனைவி உறவுல அருமையானே கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து எது லௌகியமான காரியங்கள்லாம் ரெண்டாவது மூணாவது ஏழாவது, முதலாவது கர்த்தர், எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். பாருங்க கர்த்தர் சொல்றாரு, அந்த சாய்ஸை உனக்கு கொடுக்குறேன்ப்பா, அந்த பெருமையை உனக்கே கொடுக்குறேன். மகனே நீ கொஞ்ச நாள் இருந்துட்டு மக்களுக்கு உதவி செய்து வரனாலும் வா, இல்ல அவசரமா வாரேன்னு சொன்னாலும் நான் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ வா. இதெல்லாம் அருமையான பாருங்க, இப்படிப்பட்ட தைரியம் நமக்கு வேணும்னா பிற லௌகியமான காரியங்களை தூக்கி குப்பை தூக்கி தள்ளினா தான் இப்படிப்பட்ட மேன்மைகள் நமக்கு என்ன செய்யும் வரும். லௌகியமான காரியங்களை எந்த நேரம் மண் தலையில போட்டு அருமையான போன வார்த்தை சொன்ன மாதிரி பெருந்துண்டினால் லௌகிய கவலையினால் இருதத்தா பாரப்படுத்தணும். அதே சமயத்தில் கத்துடி சத்தம் என்ன செய்யணும் கேட்கணும், இம்பாசிபிள் சிஸ்டர் பிரதர் இம்பாசிபிள். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு மக்கள் அருமையான எல்லாத்துக்கும் கருத்தரை சொல்றாங்க, ஆழமான அனுபவத்தினராக கத்துடியாவை நம்ம அழைக்கிறார் தேவன், நல்ல தேவன். பாருங்க இங்க அப்போஸ்தலனாய் பவுலும் கர்த்தரும் நெருங்கி கணவன் மனைவி மாதிரி பழகினதுனால அவங்களுக்கு எந்த விதமான ரகசியம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்குள்ள கேப் ஒன்று இடைவெளி ஒன்றும் கிடையாது. சாவுன்னு சொன்னா உன்னை கர்த்தர் சொல்றாரு, மகனே வாரியா இல்லாட்டி இருக்கியா, பாரியா. இது வந்து பாளையங்கோட்டை பரம்பு பின்னால கர்த்தர் வச்சுக்கிட்டு அருமையா அடிக்கிறதுக்கு எவனை அடிக்கலாமோன்னு சொல்லி வகை தேடி சுற்றி திட்ட மாதிரி தெரியல. பாருங்க தேவன் நல்ல தேவன், ஓ காட் இஸ் எ குட் காட். ஆனா அந்த அளவுக்கு அருமையானவர்களே வர வேண்டும் என்று தெரிந்துள்ள, இது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் சொன்னதை சொல்றேன். கல்யாணம் பண்ண அந்த நாளிலே மனைவி புருஷனை அறிந்திருக்கிற அறிவு வேற, மூணு வருஷம் கழித்து அறிந்திருக்கிற அறிவு வேற. சில கணவன் மனைவி மாற பாத்தீங்கன்னு சொன்னா ஷாம் சொல்லுவாரு, அமெரிக்காவில் ஒரு போகும்போது ஒரு பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணி ஒரு சர்ச்சிலிருந்து வெளியே வரும்போது ஒரு வயசான தாத்தாவும் பாட்டியும் வந்தாங்களாம், அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பாருங்க ஒரு நெரு. ஏன் தெரியுமா, ரொம்ப நாள் நெருங்கி நிச்சிட்டாங்க, பிழை விட்டார்கள். இந்த நெருக்கத்துல தான் ஏனோக்கு கர்த்தரோடு கூட நடந்தான், தேவன் அவன் நினைச்சதார் எடுத்துக்கொண்டார். நல்லா தெரிஞ்சுக்கியா, ஆழமான அனுபவங்கள், நல்ல கர்த்தரை நேசிக்கணும், ஆழமா நேரத்தை செலவழிக்கணும், லவியமான எந்த காரியங்களும் அருமையான ரெண்டாவது மூன்றாவது இடங்கள் தூக்கி எறிய வேண்டும். எல்லாத்துக்கும் கர்த்தர் கொடுத்து இடத்தை கொடுத்துட்டு அருமையான இல்ல, அது விக்கிரகங்களாய் போயிருந்தது அணை இருக்கு. ஏனோக்கு கர்த்தரோடு கூட நடந்தான், ரொம்ப தூரம் நடந்து நெருக்கமான மாத்திரத்திலே கர்த்தர் சொன்னாரு, உன் வீட்டுக்கு போறது ரொம்ப தூரம் இருக்கு, நீ நம்ம வீட்டுக்கு நீ செய்து வந்துரு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா, என் நேசர் தமது அறைகளில் என்னை இழுத்துக் கொள்வாராக. ஆழமான நூல்கிறதா அந்த நாட்களில் அருமையான அர்ப்பணிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, லௌகியமான ஆசீர்வாதங்கள் உங்கள் பின்னாலே தொடர்ந்து வரும் நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். சுருக்கு வழி குறுக்கு வழி எல்லாம் இல்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளே, தேர் இஸ் நோ ஷார்ட்கட், கவனியுங்கள். ஆகவே மேன்மையான அனுபவம் ஒரு தீர்க்காயுச கர்த்தர் வந்து ஞானத்துக்குள்ள வைத்திருக்காரு. பாருங்க ஞானம் தேவனோடு உள்ள இந்த உறவுக்குள்ள இருக்கிறது. வாசிப்போம் யோவான் சுவிசேஷம் 17:3, மூன்றாம் வசனம், ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே ஜீவன். பத்தியா ஜீவன் தீர்க்காயுசு குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மை பற்றி அறிவதுன்னு போல, அல்லது நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுறதுன்னு போல, ஒன்றான மெய்த்தேவனாய் உம்மையும் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் உடனே அனைவருக்கு மனதில் வந்துன்னா பரலோகம், நித்திய ஜீவனா பரலோகம் கிடையாதுயா, தீர்க்க நான் சொல்றேன். நிறைய பிரெயின் வாஷ் பண்ணணும், பார்த்தியை வச்சு மண்டே நல்லா கழுவணும், விசேஷமா பெந்த கோச்சக்காரர் கவனிங்க. நித்திய ஜீவன் பரலோகம் பிரதர், நித்திய ஜீவன் பரலோகம் கிடையாது. குமாரனுடையவன் நித்திய ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் நித்திய ஜீவன் இல்லாதவன். நித்தியம்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அன்சேஞ்சிங்னு அர்த்தம், மாறாது, புனிதமானது,
தெய்வீகமானது. ஜீவன்லேயே தலை சிறந்த ஜீவன். அந்த ஜீவனுக்குள்ளே வாழ்வு இருக்குது, வளமை இருக்குது, தீர்க்காயுசு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. அதுதான் ஜீவன் அர்த்தம். நித்தி ஜீவன் என்னமோ நினைச்சிடாதீங்க. நித்தி ஜீவன் செத்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கப்பட போறது இல்லை, இப்போதே நமக்கு என்ன செய்யிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. எதினாலே அது வருகிறது? ஒன்றான மெய்த்தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே அறிமையில இந்த ஜீவன் நமக்கு வருது. பார்த்தீங்களா, அவரை பற்றி கேள்விப்படுறது இல்லை, அவரை அறிகிற அறிவு. அதான் கென்னத் கோப்பலன் சொல்றாரு, அநேகருடைய ஆவி இந்த மைக் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குதான், உடம்பு இவ்வளவு பெருசா இருக்குது, இழுக்க முடியாம அதுவும் இழுத்து இழுத்து பாத்து ஆஃப் ஆயிருந்தது, மர்கையா கண்ண முடியுது. இவங்க சொல்றாங்க தாசனை கத்தர் எடுத்துட்டாங்க, இழுக்க முடியாம கத்தர் காமிச்சாரா அப்படியே மைக் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது அநேகருடைய ஆவி உள்ள. அது வாரத்துக்கு ஒரு நேரம் கோயிலில் போய் ஏதோ ஒண்ணு போடுறது. அதனால நாங்க வளர்ந்துட்டோம் சொல்ல, வளர்றதுக்கு பிரயாசப்படுகிறோம், வாஞ்சிக்கிறோம், தாய்க்கிறோம். இதான் எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம். இந்த காலை வேளையிலே எங்களுடைய லட்சியம் நோக்கம் எங்களுடைய கோல் கிறிஸ்துவ அறிகின்ற அறிவு, வேற எதுவும் கிடையாது. பாஸ்டர் இந்திய தேசத்துல பெரிய கோயில் கட்டுறது, அதெல்லாம் இயேசுவின் வலது கரத்தில் இருக்கிறது. இயேசுவை நான் அறிவேன் ஆனால் பெரிய கோயில் அவர் எனக்கு என்ன செய்வார், தருவார். என்னுடைய லட்சியம் வரங்களும் வல்லமையிலும் அல்ல, என் லட்சியம் இயேசு அறிவது. இயேசு எனக்குள்ள வருவார் ஆனால் அவருக்குள்ள வல்லமை இருக்கிறது, வரம் இருக்கிறது. அவர் தான் 9 வரமும். அநேக பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ விட்டு விட்டு வரம் வர வர வரம் ஓடுறான். அநேக பாத்தீங்கன்னா பெரிய ஊழியம் பெரிய ஊழியம் ஓடுறான், யார் யாவது பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டு. உலகத்திலே பெரிய ஊழியக்காரர் கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றின் நஷ்டம் என்ன செய்தேன், குப்பையும் என்று விட்டேன். இந்த காலப்பள்ளி அருமையான தேவன் பிள்ளை அவரை அறிகிற அறிவுக்குள்ளே எல்லா ஆசீர்வாதம் தேவன் டக் பண்ணி வைத்திருந்த எல்லாவற்றுக்கும் மையம் அவர் தான். ஆகவே புதிய ஏற்பாட்டில் இருக்க புதிய ஏற்பாட்டுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்க 2 வசனம் மாத்திரம் வாசித்து நான் முடிச்சிடறேன், வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 8:16 வசனம். அப்பொழுது புதிய பாட்டை பற்றி எழுதப்படுக பாருங்க, 10 வாசிக்கிறேன். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, புது உடன்படிக்கை, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்ன செய்வார்கள், என்ன அறிவார்கள், என்னை பற்றி கேள்விப்படுவாங்கன்னு போல அருமையானே, என்ன அறிவார்கள். சிறியவன் யார் அறிவார்கள், சபையில் இருக்க சின்ன விசுவாசி முதற்கொண்டு மூத்த விசுவாசி வரைக்கும் மூப்பர் வரைக்கும் கர்த்தரை நெசிவார்கள், அறிவார்கள், கர்த்தரை அறிவார்கள், கர்த்தரை அறிகிற அறிவு. பாருங்க, கர்த்தரை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியது இல்லை. எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது. எல்லாருக்குள்ளையும் ஆவியானவர் இருக்கிறார், எல்லாருக்கும் வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. கர்த்தரை எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு அருமையான இன்னைக்கு சாக்கு போக்கை யாரும் சொல்ல முடியாது. தெரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு வசனம், ஏசாயாவின் புத்தகம் 11:6 9, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் என்ன செய்திருக்கும், நிறைந்திருக்கும். கர்த்தரை அறிகிற அறிவு என்பது உங்களுடைய மனதிலே ஆழமாய் பதிக்கப்பட்டும் கணவன் மனைவி உறவினாலே வருகின்ற ஒரு ஒரு அறிவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். விடிய பிடிக்கா விடிய காலம் எழுந்தா நான் சொல்றேன், ஆண்டவரே சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கு போல என் குடும்பம் உண்மை அறிகிற அறிவினால் என்ன செய்யிருக்கும், நிறைந்திருக்கும். உண்மை பற்றி இல்லை ஆண்டவரே, உண்மை பற்றி நீ கிறித்தவனுக்கு ஏராளம் பேருக்கு தெரியும். ஆனால் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வரப்போறதில்லை, ஏன்னா மூளை அறிவு எதையுமே கொண்டு வரப்போறதில்லை. ஒன்றை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன், ஆதாம் ஏவாளை அறிந்தான், ஏவாள் கற்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றெடுத்தேன் என்று உலகத்துக்கு காண்பித்தாள். ஆகவே இந்த நெருக்கமான உறவு தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய ஆவியிலிருந்து என்ன செய்யறது, பெற்று உலகத்துக்கு தருகிறது என்று தெரிந்து கொள். ஆதாமும் ஏவாளும் நெருக்கமாய் இருந்தபடினாலே ஒரு ஆசீர்வாதத்தை அவள் பெற்றெடுத்து உலகத்திற்கு கொடுத்தாள். அதே போல கர்த்தரோடு கூட அருமையான நெருங்கி பழகும் பொழுது இந்த ஞானம் இந்த அறிவு அநேகருக்கு வாழ்வாய் மலருது என்பதை தெரிந்து கொள். ஆனா மூளையில அருமையான விளை பாருங்க, காயின் வந்து ஆதாம் வந்து ஏவாள மூளையில மூளையில ஏதோ ஒன்று அவளை பற்றி கேள்விப்பட்டிருக்கானவங்க, அங்கே ஒன்றும் வரப்போகிறது இல்லை. நத்திங் இஸ் கோயிங் டு பி ப்ரொடியூஸ்ட். அங்கே வந்து ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னா அவள் அவனை அறிய வேண்டும், அவன் அவளை அறிய வேண்டும், நான் கர்த்தர் அறிய வேண்டும், கர்த்தர் என்னை அறிய வேண்டும். கர்த்தர் பற்றி அருமையான மூளையில் தெரிஞ்சிருக்கனால உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. இங்கே ஏதோ கொஞ்சம் ஆசீர்வாதம் உங்களுக்கு வருதுன்னு அது காரணம் என்ன தெரியுமா, அருமையான நாங்கள் கர்த்தரை அறிந்து உள்ளிருக்குன்னு செய்கிறோம்,
பிரயாசப்படுகிறோம். தனி அறையிலே கர்த்தரோடு நெருங்கி படுகிறதுனாலே அருமையான உள்ளே உள்ளே ஆவியிலே பாருங்க, அன்றைக்கு ஏவாள் கற்பத்தில் பெற்றெடுத்து கொடுத்தது போல ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அனுபவம் தான். ஆனால் மூளை அறிவில் இருக்கிறவன் அவசர அவசரமாக வெள்ளிக்கிழமை நாலு புஸ்தகத்தை பரட்டி ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுமே என்னத்தையா ஒன்று நாளை படிச்சுட்டு போய் மூளையிலிருந்து சொல்லுவோம், சொல்றேன் மூளையிலிருந்து நான் எதையாவது பேசுவேன், நானா உங்களுடைய மூளையை அது என்ன செய்யும் பாதிக்கும். கர்த்தரை பற்றி நீங்க கேள்விப்பட்டு போவீங்க, ஒரு லாபம் உங்களுக்கு வராது. ஆனால் ஆவியிலே கர்த்தரை அறிந்த ஒரு மனுஷன் பேசுவான், ஆனால் இவன் ஆவியிலிருந்து அவருடைய ஆவிக்குள்ளே போய் அருமையான முடியாத ஆவிக்குள்ளே அதை ஆசீர்வாதங்கள் உண்டாக்கும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவை காட்டை பிரேமிட்டு எடுக்கிறவர்கள் ஊழியன் சேர்வில் எல்லாரும் உங்களுடைய ஊழியம் என்னன்னு சொன்னா நிறைய காரியங்களை மண்டையில தெரிஞ்சுட்டு போய் அங்க போய் சொல்றது இல்லை. அருமையான பிள்ளை கர்த்தரோடு நெருங்கி பழகி கர்த்தரை அறிந்து கொண்டு ஆவியிலிருந்து மக்களுடைய ஆவிக்குள்ளே கிறிஸ்துவ அருமை கொடுக்க வேணும். இதுதான் உண்மையான ஊழியம் தெரிந்து கொள்ள ஜெபிப்போம். காலை வெளியிலே எல்லாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவரே உம்மை பற்றி ஒருவேளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பா நிறையா, ஆனா உண்மை அறிந்து கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யும். என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே உமது பின்னே நான் ஓடி வருவேன். உங்களோட நேசம் அது திராட்சை ரசத்தை காட்டில் இன்பமானது. கண்ணீரில் உண்மை நேசிக்கிறார்கள். தனி ஜபாரையிலே உண்மை அறிந்து கொள்கிற சில அனுபவங்களை எனக்கு தாரும். அது எல்லாவற்றை காட்டிலும் எனக்கு பிரதானமாக இருக்கட்டும் ஆண்டவரே. லவியமான கவலைகள் எல்லாவற்றை காட்டிலும் பணம் அந்தஸ்து எல்லாவற்றை காட்டிலும் அது எனக்கு பிரதானமாக இருக்கட்டும். கர்த்தர் சொல்வார் கையில் வரும்பொழுது ஞானம் வரும்பொழுது இடது கையில் செல்வத்தோடு தான் வருகிறேன். அந்த செல்வம் வேதனை இல்லாத செல்வம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அதனோடு வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். காலவிழாகவே வாழ் வளமை தீர்க்க ஆயுஷ் அருமையான இல்லை கர்த்தர் கொடுக்கிற ஆண்டவரே ஆழமாய் முன் நெருங்கி பழக எனக்கு உதவி செய்யும். உடைய அன்பு என்று உள்ளத்திலே ஆவியான ஊற்றுவாராக. என்னை இழுத்துக்கொள்ள ஆண்டவரே மேலான அனுபவங்களை நாட்களில் வாஞ்சிங்கள் தேவந்த பிள்ளைகளே. மேலோட்டமாக ஏதோ லவியமான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாம் வந்து கர்த்தரை தேடக்கூடாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இம்மைக்காக மாத்திரம் நம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்போமானால் நம்மை பார்க்கலும் பரிதபிக்கப்படுத்தவர்கள் இந்த உலகத்திலே ஒருவரும் மேலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஏன் கிறிஸ்துவத்தில் வந்திருக்கிறோம்? அவருக்காக வந்திருக்கிறோம். அவர் ஆசீர்வாதங்கள் கூட்டி தருகிறார் நமக்கு. அவருக்காக நாம் அவரை தேடுகிறோம். நமக்காக அவர் மரித்தார். இன்றைக்கு அவருக்காக நாம் வாழுகிறோம். அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஜீவிக்கிறோம். அவர் ஆசீர்வாதங்களை தருகிறார். பரலோ பிதாவை நாம் துதிக்கிறோம். பிதாவை எங்களை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு எங்களை இருதயங்களில் இன்னதியமாய் ஊற்றப்பட்ட ஆண்டவரே. கர்த்தாவே நேசம் திராட்சரசத்தை காட்டிலும் எங்களுக்கு இன்பமாயிருக்கட்டும். நேசர் கர்த்தாவே உம்முடைய அறைகளுக்கு நேராக எங்களை வழி நடத்துவீராக. ஜப அறைகள் உண்மை அறிந்து கொள்ளுகின்ற தனிமையான ஜீவியம் தேவ சத்தத்தை கேட்கின்ற அனுபவங்கள் இவைகள் பிதாவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே முதலிடத்தை பெறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். லவ்ய கவலைகள் லவ்ய பாரங்கள் இவைகள் கர்த்தாவின் நாட்களிலே ஞானமுள்ளவர்களாய் தூக்கி எறிந்து விட்டு பிதாவே உண்மை குறித்து கர்த்தாவே கவலைப்பட ஜனங்களுக்கு உதவி செய்வீராக. தீர்க்காயசி வாழ் வளமை செல்வத்தை இயேசு நாமத்தில் கட்டப்படுகிறோம். அப்படி செய்கிறதற்காக நன்றி இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்கிற சாலுவாரம் மறந்து விடாதே. நம்முடைய கர்த்தராயஸ்கிருபையும் பிதாவாதே என்ற அன்பும் பரிசுத்த ஆவியே என்ற ஐக்கியமும் எப்பொழுது எப்பொழுதும் நம்மளோடு இருப்பதாக.